திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்தில் கடையின் 42 ஆவின் பாலகம் என்ற பெயரில் டீ கடை நடத்தி வரும் நபர் ஒருவர் அங்கு காத்திருந்த பெண் பயணிகள் மீது தண்ணீரை ஊற்றி அங்கிருந்து போகச் சொல்லி ஆபாசமாக திட்டக்கூடிய வீடியோ தான் தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்தில் உள்ள ஆவின் பாலகம் என்ற டீ கடை முன்பு உள்ள பிளாட்ஃபாரத்தில் பெண் பயணி ஒருவர் தன்னுடைய குடும்பத்துடன் பேருந்துக்காக காத்திருந்தார். அப்போது அந்த பெண் அமர்ந்திருப்பதால் தங்களுடைய வியாபாரம் கெட்டுப்போவதாக கூறி அந்த பெண்கள் அமர்ந்திருந்த பிளாட்ஃபாரத்தில் தண்ணீரை ஊற்றியுள்ளார் டீ கடைக்காரர். இதனால் ஆவேசமான அந்த பெண், எதற்காக எங்கள் மீது தண்ணீர் ஊற்றீர்கள், நாங்கள் பேருந்துக்காக தானே காத்து கொண்டிருக்கிறோம், அதுவும் பேருந்து நிலையத்தில் கெட்டப்பட்ட இந்த பிளாட்ஃபாரத்தில் தானே நாங்கள் உட்கார்ந்திருக்கிறோம், இதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை என கேட்டுள்ளார். இதனால் இதனை தட்டி கேட்டதால் குந்தளித்த அந்த டீ கடைக்காரரோ அந்த பெண்ணை ஆபாசமாக பேசியதோடு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து தான் நாங்கள் எங்கள் கடையை வச்சுருக்கோம் அப்படின்னு தோராயமாக அந்த பெண்ணிட்ட சொல்லிவிட்டு, நீ எங்கே வேணால் போ, முடிஞ்சால் அந்த போலீஸ்காரர்கள் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணிடமே வந்து சவால் விட தோணியில் வந்து அவர் பேசுகிறாரு. இந்த வீடியோ தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாகிட்டு வருது. அப்போது அந்த கடையில் இருக்கக்கூடிய டீ கடைக்காரர் ஒருத்தர், நீ உட்காரன்னு நினச்சினா போய் அந்த தெருவில் போய் உட்காரு, அங்கே போய் உட்காரு, ஏன் என் கடம் நடை போய் உட்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப தெனவாட்டமும் பேசுறாரு. இதனால் சமூக ஊடகங்களில் வெளியான இந்த வீடியோ பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதே சமயத்தில் அந்த பெண்மணிக்கு பக்கத்திலே நடைபாதையில் வந்து ஆக்கிரமித்து கடை வைத்திருந்த அந்த பூக்கடை பெண்மணியும் கூட அந்த டீ கடைக்காரருக்கு தான் ஆதரவாக பேசி அந்த பெண் பயணியை ஆபாசமாக அவங்களும் பேசுகிறாங்க. இதனால் இந்த வீடியோ பார்த்த மக்கள் எல்லாருமே வந்து அதிர்ச்சி அடைந்து சமூக ஊடகங்களில் வந்து கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பேருந்து நிலையம் பயணிகளுக்காகவா அல்லது ஆக்கிரமித்து கடை நடத்துபவர்களுக்காகவா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நிறைய பேர் ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதனால் வந்து திருப்பூர் மாநகராட்சி ஆணையர் பவன்குமார் இந்த விவகாரத்தில் வந்து அதிரடியான நடவடிக்கைகளை ஈடுபட்டிருக்காரு. பிளாட்ஃபாரத்தில் ஆக்கிரமித்து கடை வைத்து பயணிகளை மிரட்டோர் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து திருப்பூர் மாநகராட்சி ஆணையரிடம் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதையடுத்து மத்திய பேருந்து நிலையத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட மாநகராட்சி ஆணையரான பவன்குமார் பிளாட்ஃபாரத்தை ஆக்கிரமித்து கடை வைத்து கொண்டு பயணிகள் மீது தண்ணீர் ஊற்றி அடாவடி செய்த அந்த ஆவின் பாலகம் கடையை உடனடியாக இழுத்து பூட்டி சீல் வச்சிருக்காரு. மேலும் பயணிகளுக்கு இடையூறு செய்ததாக அந்த கடையுடைய உரிமத்தையும் ரத்து செஞ்சிருக்காரு. மேலும் அந்த பேருந்து நிலையத்தில் ஆக்கிரமிச்சு ஏற்கனவே இந்த பூக்கடைக்கார ஒரு பெண்மணி ஆக்கிரமிச்சு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி ஆக்கிரமித்து செயல்பட்டு வந்த ஜூஸ் கடை, பாப்கார்ன் கடை, மொபைல் சர்வீஸ் கடை, வாட்ச் சர்வீஸ் கடை, இது போன்ற பல கடைகளை உடனடியாக அங்கிருந்து அப்புறப்படுத்தியிருக்காரு. அதே சமயத்தில் கடை வச்சுட்டு கடைக்கு முன்னாடி எல்லா பொருளையும் கொண்டு வச்சு அதை ஆக்கிரமிப்பு செஞ்சு வந்த அத்தனை பொருட்களையும் உடனே கடைக்குள்ளே கொண்டு போங்க, எந்த பொருளும் கடையோட எல்லையை தாண்டி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அதிரடியான நடவடிக்கைகளையும் ஈடுபட்டிருக்காரு. அதை மீறி ஏதாவது ஒரு பொருள் இருந்துச்சுன்னா நான் இந்த லாரியில் தூக்கி போட்டு எடுத்து போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் பயந்து போய் உடனடியாக அந்த பொருள் எல்லாத்தையுமே எடுத்து தன்னுடைய கடைக்குள்ளே வந்து வச்சுருக்காங்க. பயணிகளின் வசதிக்காக அமைக்கப்பட்ட இந்த பேருந்து நிலையத்தில் கடைகளை ஒதுக்கீடு பெற்றுக்கொண்டு அந்த பயணிகளையே அங்கிருந்து விரட்டுச் செல்வது, விரட்டி அடிப்பது, அவர்கள் கடைக்கு முன்னாடி உட்காரக்கூடாது, நிற்கக்கூடாது என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்ற பயணிகள் உடனடியாக நடவடிக்கை இந்த விவகாரத்தில் எடுத்த மாநகராட்சி நிர்வாகத்துக்கு நன்றி தெரிவித்தும் கொண்டனர். இந்த பிரச்சினைக்குரிய இந்த ஆவின் கடையை மாநகராட்சி கவுன்சிலரின் கணவரான ஆனந்த் தான் இதை நடத்தி வருகிறார் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. இந்த திருப்பூரில் நடந்த இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.